முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழங்கினார். புதுதில்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கதை சொல்லல், சமூக மாற்ற ஆதரவு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, கேமிங் உள்ளிட்ட களங்களில் சிறப்பையும் தாக்கத்தையும் அங்கீகரிக்கும் வகையில் 20 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. சமூக மாற்றத்திற்கான விருது ஜெயா கிஷோரிக்கு வழங்கப்பட்டது. உணவு பிரிவில் சிறந்த படைப்பாளர் விருது கபிதா சிங்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த சர்வதேச படைப்பாளர் விருதை ட்ரூ ஹிக்ஸ் பெற்றார். அதிக படைப்புகளை படைத்தவர் விருதுக்கான ஆடவர் பிரிவில் ஆர்ஜே ரவுனாவுக்கும் பெண்கள் பிரிவில் ஸ்ரதா ஜெயினும் விருதுகளை பெற்றனர். கல்வி பிரிவில் நமன் தேஷ்முக் விருது பெற்றார். விருது பெற்றவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். தங்களது படைப்பாற்றல் குறித்த அனுபவங்களை விருது பெற்றவர்கள் பிரதமருக்கு பகிர்ந்து கொண்டனர். மாநிலங்களவை நியமன உறுப்பினராக கல்வியாளர் சுதாமூர்த்தியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சுதாமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அவரது பணிக்காலம் சிறக்க வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், கல்வித்துறையிலும் சமூக மேம்பாட்டிலும் சுதாமூர்த்தியின் பங்களிப்பு அளப்பரியது என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டு 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜார்கண்டில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றுகிறார். இன்று மாலை அசாம் செல்லும் பிரதமர் தேஜ்பூர் விமான நிலையத்தில் இருந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடமான காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயத்திற்கு செல்கிறார். தேசிய பூங்காவின் அசாம் காவல்துறை விருந்தினர் பூங்காவில் இன்றிரவு தங்கும் பிரதமர் நாளை காலையில் தேசிய பூங்காவில் பயணம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் அருணாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் 213 தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகளுக்கான கடன் உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் இதற்கான கடனுதவி ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் 50% மானியமாகவும், புதிய தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் இதர பிரிவினருக்கு திட்ட மதிப்பீட்டின் 40% மானியமாகவும் வழங்கப்படும். மொத்தம் 125,86,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 61,29,00,000 ரூபாய் மானியமாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு, தாமோ அன்பரசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த கோவிலுக்கு செல்ல மலையடிவாரத்திலிருந்து 1,306 படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருந்ததால் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இதனையடுத்து ரோப்கார் சேவையை தொடங்க வேண்டும் என பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் மலைக்கோவிலுக்கு செல்ல 3 ரோப்கார் சேவையை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் ஆர் காந்தி நேரடியாக பங்கேற்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்த சம்பவத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் இன்று கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. பெரும்பாலான வணிக வளாகங்கள், கடைகள் மூடப்பட்டிருந்தன. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே நடந்த போராட்டத்திற்கு மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராமேஸ்வரம் வந்துள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். நாளை சுவாமி அம்பாள் எழுந்தருளும் திருத்தேரோட்டமும், நாளை மறுதினம் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வதந்தி பரப்புபவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னார்குடியில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக பொய் செய்திகளை பரப்பிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவர் மன்னார்குடி நகராட்சியில் டிராக்டர் ஓட்டுநராக பணிபுரிந்தவர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூறினாா்.